ஓலைச்சுவடிகளில் உள்ள அரிய மருத்துவ முறையை பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் ஆராய்ச்சியை தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. தமிழக பாரம்பரிய வாழ்க்கையில் சித்த மருத்துவம் தொன்மையான இடத்தை பெற்றுள்ளது. மக்களின் மருத்துவமாக கருதப்படும் இந்த சித்த மருத்துவ முறையை அனைவரிடமும் கொண்டு செல்வதற்காக சென்னை தாம்பரத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் அழகுடன் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் ஆயுஷ் துறையின் கீழ் இயங்கும் இந்நிறுவனம் 2005 பிரதமர் மன்மோகன் சிங்கால் திறந்து வைக்கப்பட்டது. இங்கு சித்த மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான கல்லூரியும் இயங்கி வருகிறது. இங்கு நோய் தடுப்பு சிகிச்சைகள் அளிக்கப்படுவதுடன் ஓலைச்சுவடிகளில் சொல்லப்பட்ட சித்த மருத்துவம் குறித்து ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்நிறுவனத்தின் இயக்குநர் மாணிக்க வாசகம் தெரிவித்தார். மருந்துகள் மாணவர்களுக்கு செய்முறை பயிற்சி சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆராய்ச்சி துறையிலையும் சில மாணவர்களே வந்து அதற்குரிய மருந்துகளை செய்து நோயாளிகளுக்கு கொடுப்பது, அதனுடைய தர நிர்ணயம், இது போன்ற முறைகளில் இந்த குணபாடம் துறை இயங்கி வருகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நம்ம வந்து நிறைய இன்ஸ்டிடியூட்ஸோட டிஆர்சி, ஃபார் எக்ஸாம்பிள் டுபர்குலோசிஸ் ரிசர்ச் சென்டர் செத்பட், அவங்களோட போட்டிருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகத்தோட போட்டிருக்கோம். என்னன்னாக்க, நமக்கு சித்த மருத்துவத்தை உலகளாவிய அளவுக்கு கொண்டு போகணும், அதை மற்ற ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் அதை கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சித்த மருத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சேவை நிறுவனமாக இயங்கி வரும் இந்நிறுவனத்தின் மூலம் 6 மருத்துவ பிரிவுகளில் 137 பேர் பட்ட மேற்படிப்பு பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு மத்திய அரசு கல்வி உதவித்தொகை அளித்து வருவதாக முதல்வர் முருகேசன் தெரிவித்தார். 137 மாணவர்கள் படிக்கிறாங்க. இங்கு 6 பிரிவுகள் நடத்தப்படுகிறது. அவர்கள் 3 படித்த பிறகு சிறந்த முதுநிலை சித்த மருத்துவராக, சிறந்த ஆய்வாளராக அவர்களை நாங்கள் தெளிவுபடுத்தி அவர்களை நாங்கள் அனுப்புகிறோம். அவருடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கும் ஆராய்ச்சி தரத்தை உயர்த்துவதற்கும் மத்திய அரசிலிருந்து நாங்கள் நிதித்தொகையை பெற்று அவர்களை சிறந்த ஆராய்ச்சியாளர் ஊக்குவித்து நாங்கள் அனுப்புகிறோம். இங்கு சிறப்பான கல்வி கிடைத்து வருவதாகவும் மருத்துவ ஆராய்ச்சிகள் செய்வதற்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் பட்ட மேற்படிப்பு பயின்று வரும் மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால கோச்சிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேக்கல்டிஸ் வச்சு கோச்சிங் கொடுக்குறாங்க. கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெல் எக்யூப்ட். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் மூலமாக தான் கிளாஸஸ்லாம் நடக்கும். வீக்லி 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமினார் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ அந்த மூலமாக செமினார் ப்ரெசென்ட் பண்ணுறனால நம்மளோட குவாலிட்டி டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக நோயாளிகள் கூறினார்கள். சித்த மருத்துவமனைக்கு வந்து 3 ஆச்சு சார், கை கால் வழங்குறேன் நல்லா நடக்கிறேன் சார், நல்லா நடக்கிறேன், பயிற்சி படுது, டாக்டர்லாம் வந்து நல்லா பாத்துக்கிறாங்க சார். எல்லா வகை மருத்துவத்திலும் முன்னோடியாக விளங்கும் தமிழர்களின் சித்த மருத்துவ முறை உலகிற்கு கிடைத்த வரம். அதன் அற்புதத்தை உலகுக்கு அளிக்க இதுபோன்ற மையங்கள் நாடு முழுவதும் உருவாக்கப்பட வேண்டும்.